பெரியவங்க கல்யாணத்து வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க, கலாட்டா பண்ண கூடாதுங்க. பெரிய தத்துவம் பேசுற, பொருளாதாரத்துக்கு பதில் சொல்லாம ரெண்டாம் தரம் கட்டிக்க போற ஒன்றரை மாதிரி தரம் கட்ட பயலுங்க கல்யாணத்துக்கு எல்லாம் நான் வரதில்ல. அப்படி இருந்து நான் வந்திருக்கேன்னா உன் பொண்டாட்டியோட வாழ்க்கைக்கு என்ன வழியும் கேட்க தாண்டா. இந்த ஆளுக்கு என்ன பதில் சொல்றது? அதான் அரண்மனைக்கார தீர்ப்பு சொல்லி இவரு தள்ளி வச்சாச்சுல. அரண்மனைக்கார தீர்ப்பு ஆண்டவன் தீர்ப்பாட்டம், இடையில ஆளால் பஞ்சாயத்து பண்ண என்ற அர்த்தம்? அரண்மனையா இருந்தாலும் சரி, அரசனா இருந்தாலும் சரி, தீர்ப்பு தப்பா இருந்தா அதை எழுத்து கேட்கறதாண்ட என்ற வழக்கு உட்கார பரதே. என்றா பாத்துட்டு நிக்கிறீங்க? கல்யாண வீட்டுல விளக்கு வச்சு பழகுங்கிற, இந்த மாதிரி விளக்கு மாதிரியெல்லாம் வச்சு பழகாதீங்க. எரியாத விளக்கு ஏறா மறந்து என்ன பேசணும்? விளக்கு மாறாது கூட்டத்துக்கு உதவும். இங்க நிறைய குப்பை கிடக்கு, எல்லாத்தையும் கூட்டத்துக்காக தான் நான் வந்திருக்கேன். ஆரேடா குப்பைங்கிற, ஊர்ல இருக்கிற நாலு பேர் கேட்டு பாரு, நாங்க எவ்வளவு வசந்தவின்னு சொல்லுவாங்க. உள்ள இருந்துகிட்டே யார் வரணும்னு நினைக்கலாம், ஆகாசத்தை விட்டு ஒசந்தவங்கன்னு. வெளியே வந்து அண்ணாந்து பார்த்தாதான் தெரியும், ஆகாசத்து கீழே தான் எல்லாருமே. ஐயா, என் மருமகளுக்கு ஆறேழு வருஷமா குழந்தையே இல்லைங்கிறதால தான் மறுகண்ணாலம் பண்றோம். அதை நீங்களே தடுத்தா எப்படிங்க ஐயா? யாருக்குங்க குழந்தை இல்ல? என்ற பொண்டாட்டி தான். யாருக்குடா குழந்தை இல்ல? என்ற பொண்டாட்டிக்கு. உனக்கு? எனக்கு ஏற்கனவே அஞ்சாறு குழந்தை இருக்கா? இல்லைங்க. இப்ப சொல்லு, யாருக்கு குழந்தை இல்ல? எங்க ரெண்டு பேருக்கும் தானும். நீ ஆம்பளைங்கிறதானே, பஞ்சாயத்தை குட்டி உன் பொண்டாட்டிக்கு மலடிங்கிற பேரை கொடுத்து இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்ட புரிஞ்சுட்ட. இதே அவன் முந்திட்டு உன்ன பஞ்சாயத்துல நிறுத்தி, நீ புள்ளையே பத்துக்கள் லாயக்கில்லாதவன் சொல்லியிருந்தா உனக்கு ஆம்பளைங்கிற பேர் இருக்குமா? இல்ல இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்டுறதுக்கு தைரியம் வந்திருக்குமா? தூக்கு போட்டு செத்து போயிருப்படா பரதேசி. பரதேசி நாய பொம்பளைங்கனா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போயிடுச்சுல? பிறந்த விட்டு உறவு விட்டு போட்டு புருஷ உறவு தான் பெருசுன்னு நினைச்சு வராளே ஒரு பொண்ணு, அவளை கண்ணா வச்சு காப்பாத்தணும் கூட சொல்லல, ஒரு பொண்ணை மதிச்சு காப்பாத்துக்கடா. அவளுக்கு நீயோ நீ அவளுக்கு குழந்தை இறந்துட்டு போங்க. ரொம்ப நன்றிங்க. சரி சரி போங்க. நல்லா இருக்குதுயா? ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல பேரை வச்சு கூப்பிட்டாலும் நாய் நாய் தான் காட்டி போறான் உண்ட புள்ள. இந்த லட்சணத்துல என்ற தலைமையில உங்களுக்கு பஞ்சாயத்து வர மண்டக்கணும் ஜாஸ்தியா போச்சு. கோப்பட்டு என்ன பிரயோசனம்? பொழியில வானோ இடி இடிக்கத்தான் செய்யும். எனக்கு உரைக்குது, நான் வீட்டுக்கு போறேங்க. ஐயா எனக்கு உரைக்குதுங்க, நான் மட்டும் சொர்ண கட்டும் நாக்கு வாழ போலாம். அரண்மனை பஞ்சாயத்தையே அடிச்சு நொறுக்கி போட்டாரு. இனிமே பஞ்சாயத்துனா பரமசி வையாட்டு தான் போனண்டு. ஐயா வசதி இருக்குங்கிறதுக்காக என்ன பெத்தவங்க என் வாழ்க்கையை பழைய வைக்க பார்த்தாங்க, ஆனா நீங்க ஆண்டா மாதிரி வந்து என் வாழ்க்கையை காப்பாத்திட்டீங்க. ரொம்ப நன்றிங்க. கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல இடமா பார்த்து நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்.